நாட்டு நேயர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய காலை வணக்கம். எங்களுடன் இணைந்து நீங்கள் பார்க்கவிருப்பது கடவுள் வணக்கம். ஒவ்வொரு நாளும் செல்கள் ஆயிரம் ஆயிரம் அழிந்து கோடி கோடி உருவாகி, அதனால தினந்தோறுமே நம்ம புதிய மனிதர்கள். அதுவும் இல்லாம ஆண்டவரோடு நாம் பிறக்கும் போது புதிய மனிதர்கள். இன்னைக்கு என்ன நாள்? அனைத்து புனிதர்கள் அதுதான் தொங்கலாடை அணிந்து கொண்டிருந்தவர்கள் கடவுளுடைய திருமுன் நின்று முகம் குப்புற விழுந்து அவர் வணங்குறாங்க, போற்றி பாடுகிறார்கள். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம எங்க பாக்குறோம் அப்படின்னா திருவழிப்பாடுல பாக்குறோம். அதுல கேட்கப்படுகின்ற கேள்வி, இவங்க எல்லாம் யாருன்னு நினைக்கிறோம் அப்படின்னு கேட்ட உடனே தெரியலையே. கண்டிப்பா தான் மனிதராக இருக்கிற நமக்கும் அப்படிதான் வரும். அதே மாதிரிதான் திருவள்ளிப்பாடுலையும் கேட்கறாங்க, திருவள்ளிப்பாடினுடைய ஆசிரியர். அப்ப சொல்லப்படுகிற அந்த வார்த்தை என்ன அப்படின்னாக்கா, இவர்கள் மிகப்பெரிய கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள் அப்படின்னு சொல்ற ஒரு வாக்கியம் சொல்லப்படும். அதுக்கப்புறம் இவர்கள் தங்களுடைய ஆடையை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் தோய்த்து வெண்மையாக்கி கொண்டவர்கள் அப்படின்னு சொல்ற ரெண்டு விதமான வாக்கியங்கள் வரும். அப்படின்னா யாரு அப்படின்னு பார்த்தனா அவர்கள் தான் புனிதர்கள். அவர்கள் புனிதர்கள். எப்படின்னா மிக கூடிய வேதனையிலிருந்து மீண்டவர். இந்த உலகம் எப்படி எல்லாம் புனிதர்களை ட்ரீட் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கேவலமாலாம் பேசியிருப்பாங்க. அதான் போய் அடுப்புல வேதம் வச்சாங்களா, இந்த பக்கம் வந்துச்சு திருப்பி போட்டா இன்னொரு பக்கமும் வேகும் அப்படின்னு சொன்னாங்களே, இன்னொரு பக்கமும் திருப்பி போடுங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, கழுத்து துண்டாக்கப்பட்டு விரல்கள் வெட்டப்பட்டு அப்படியே மண்ணில உயிரோடு உயிரா புதைக்கப்பட்டு சிலுவையில அறையப்பட்டு கொளுத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு எப்படி எப்படி எல்லாமும் எத்தனை விதமான புனிதர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்காங்க. அவங்க எல்லாமே டார்ச்சர் தான், கூடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள். என்ன அர்த்தம்னா மறு உலகிற்கு பிறந்தார்கள், ஆண்டவர் திருமுன் நிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சூழ்நிலையில மிக மகிழ்ச்சியா ஆண்டவரை முகம் குப்புற வந்து அந்த வணங்குகிற ஒரு சூழல் இருக்கு. நமக்கு கிடை ஒரு வரம் அது, கண்டிப்பா நம்ம எல்லாருமே அதை நோக்கிதான் போயிட்டு இருக்கோம். அப்போ நமக்கு தேவையானது என்ன அப்படின்னாக்கா, அந்த மிக கூடிய வேதனை என்பது இந்த உலகத்துல இருக்கும், அதை நான் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். எப்ப மீண்டு வருவேன் அப்படின்னாக்கா அது மறு உலகில. அதான் நீங்க நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அனைத்து புனிதர்களுடைய அந்த திருவிழா நமக்கு பெருவிழா என்ன சொல்லுது அப்படின்னா இதைத்தான் சொல்லுது. நிச்சயமா பல அற்புதமான புனிதர்களை பற்றி இன்றைய நாள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இன்னொரு மகிழ்ச்சியோட இந்த நாளை நம்ம ஆரம்பிச்சிடலாம். இப்ப அலைதரிசனம் பார்க்கலாம். கண்டிப்பா சந்தம் வாழ்வில் பொங்க வாழும் நிறை குலமே. உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்க சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாழும் நிறை குலமே.
இடர்களில் துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மணந்தேடும் சுடரொளியே. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ, சோகங்கள் மறைந்திடாருள் புரிவான். உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இதயருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாழும் நிறை குலமே. இந்த அற்புதமான நல்ல நாள்ல அழகான ஒரு தினத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, புனிதர்கள் யார் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். புனிதர்கள் யாருன்னா, நம்மளும் போல அவங்களும் மனிதர்களா தான் இருந்தாரு. ஒரு காரியத்தை நம்ம ஞாபகத்துல வச்சுனோம், என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே பயணிகள். அதுவும் எங்க போகிற பயணிகள் அப்படின்னாக்கா, ஆண்டவர் திருமணமா இறைவனை நோக்கி செல்லுகின்ற திருப்பயணிகளா இருக்கு. இயல்பிலேயே நம்ம ஆண்டவருடைய இயல்பை பெற்றிருக்கிறோம், அதாவது சாயலை உருவத்தை ஒத்துருக்கிறோம். அதே மாதிரி ஆன்மாவையும் பெற்றிருக்கிறோம். அப்படின்னாக்கா, இந்த உலகத்துல அதுக்காக எவ்வளவோ துன்பங்களை வேதனைகளை நம்ம வந்து நீதி நிமித்தம் பட வேண்டியதா இருக்குதான். இருந்தாலும் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, அதெல்லாம் ஒரு பொருட்டா கருதாம வாழ்ந்துட்டு அப்படின்னாக்க, நம்ம புனிதர்கள் ஆவறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. யார் டிஃபைன் பண்றா புனிதர் அப்படின்னா, பூப்பாண்டவர் டிஃபைன் பண்றாரு. ஓகே ஓகே, ஆனா நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குன்னா, ஆண்டவர் சொல்வார். எத்தனையோ புனிதர்கள், மனிதர்கள் நம்ம கூட தான் வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க, ஆனா அப்பொழுக்கு இல்லாத ஒரு வாழ்க்கையை அவங்களால வாழ முடியுது. எப்படி? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆண்டவருடைய ஞானத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார். ஒவ்வொரு விதமான கொடைகளை அவர்கள் பெற்றுக்கொண்டு வாழ்கிறார்கள். அந்த வகையில பார்த்தா அப்படின்னா, வானத்துறையில நம்ம பார்த்து கிடையாது, புனிதர்களை நம்ம பார்த்துருக்கிறோம்னா கண்டிப்பா நம்ம பார்த்துட்டு கூட இருக்கலாம். புனித அன்னை தெரியாது இருக்கிறாங்க அவங்க எல்லாம் நம்ம பார்க்கும்போது சமகாலத்துல வாழ்ந்தவங்க அப்படிங்கும் போது அவங்க நம்ம பார்த்திருக்க கூடுங்க. அந்த வகையில அவர்கள் தான் புனிதர்கள். இவர்கள் ஆண்டவரனுடைய அந்த சாயலை பெற்றிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து வாழ்ந்திருக்காங்க. அப்போ இவங்க நமக்கு முன்னுதாரமா இருக்கிறாங்க, வானத்துதரில் நமக்கு துணையா இருக்கிறாங்க, நம்ம ஒவ்வொருத்தருக்கும். அதே மாதிரி புனிதர்களும் நமக்கு துணையா இருக்கிறார்கள். அதுன்ற அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அது எப்படி துணையா இருப்பாங்க, அதெல்லாம் பத்தி நம்ம பேசப்படுறோம். வானத்துதர்கள்லாம் யார், எத்தனை வகையான வானத்துதர்கள் இருக்கிறாங்க, எங்க இருக்கிறாங்க, புனிதர்கள்லாம் யார், எத்தனை வகையான புனிதர்களை இந்த திருச்சபை பட்டியல் எடுக்கிறது நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த மாதிரி ஒரு டெஃபினேஷன்ஸ் எல்லாம் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். கண்டிப்பா இன்றைய நாள் இது போன்ற நிறைய விஷயங்களுக்கு நம்ம வந்து பதில் தெரிஞ்சுக்க போறோம். தொடர்ந்து பேசுவோம், அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதி பார்க்கலாம். பார்க்கலாம். பாடல் 24. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே.
மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார். ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதி உள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர். பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. இனியவர்களே, இயேசுவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு திருப்பாடலும் நம்மை புனித வாழ்வுக்கு அழைத்து செல்கிறது. புனித நிலையை தேடக்கூடியவர்கள், இறைவனுடைய பிள்ளைகளாக இருக்க விரும்புகிறவர்கள், இறைவனின் வாழ்வை தொடர விரும்புகிறவர்கள் இந்த திருப்பாடல் 150 தினம் தினம் படித்து பண்பாளராக மாறுவது தேவையான ஒன்றாக இருக்கிறது. இன்று அனைத்து புனிதர்களுடைய நாளாக இருக்கிறது. தூயவர்களின் நாள், தூய்மையான வாழ்வை நம் உள்ளத்தில் இறைவனுடைய இல்லமாக வைத்து வாழ்வதற்காகத்தான் இன்றைய திருப்பாடல் 24 நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. பழைய ஏற்பாட்டிலே நாம் நிறைய பார்த்தோம் என்று சொன்னார். ஏசையா புத்தகத்திலே இறைவாக்கிறர் அழகாக சொல்வார், இஸ்ராயலின் தூயவர் யாவே கடவுள் என்று. தூய்மைதான் கடவுளின் அடையாளமாக காட்டப்பட்டு இருக்கின்றது. அன்பானவர்களை, புதிய ஏற்பாட்டில் நாம் திருமுழுக்கை நினைத்து பார்க்கும் பொழுது தூய்மையான வாழ்வுதான் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை. ஆகவேதான் திருமுழுக்கு பற்றி சொல்லும் பொழுது அவர் ஒரு நெருப்போடு நம்மை அணுகுகின்றார், நம்மை தூய்மைப்படுத்துகிறார், புனித வாழ்வுக்கு அழைப்பு விடுக்கிறார் என்பதாக அமைந்திருக்கின்றது. இன்றைய திருப்பாடல் 24 நாம் தூய்மையான வாழ்வை என்னாலும் எப்பொழுதும் கொண்டிருக்க வேண்டும். கரைபடாத மனதை கொண்டு நாம் இறைவனுக்குரிய நிறைவான செயல்களை செய்ய வேண்டும் என சொல்லித்தரக்கூடிய அருமையான கருத்துள்ள பாடல் தான் இந்த திருப்பாடல் 24. அன்பானவர்களே, கடவுள் எப்படிப்பட்டவர்களை விரும்புகின்றார்? கடவுள் தன் பிள்ளைகள், தன் சாயலை கொண்டவர்கள், தன் பாவனையை கொண்டவர்கள், தன் முகத்தை கொண்டவர்கள், தன்னுடைய விருப்பம் போல தன்னை போல சக மனிதர்களை அன்பு செய்யவும், கரைபடாத மனதை கொண்டு நிறைவான செயல்களை செயல்படுவர்களாக இருக்க வேண்டும். அத்தகைய தலைமுறைதான் இறை ஆட்சியை கொண்டு வரும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பமாக இருக்கின்றது. இன்றைய திருப்பாடலின் பல்லவியை பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யார் இவர்கள்? நாம் ஒருவனே பாடிவிட்டு போய்விடக்கூடாது. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. இதுல ஒரு தெளிவை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரை நாடுவோர் எப்படி இருக்க வேண்டும் என உங்களுக்கு எனக்கு மட்டும் சொல்லிவிட்டு இந்த பல்லவி போய்விடவில்லை. மாறாக ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறை உங்களோடு முடிந்து விடவில்லை. உங்கள் பிள்ளைகள் முதல் கொண்டு, உங்கள் பேர பிள்ளைகள் கொண்டு, உங்கள் குடும்பமே எப்படி இருந்தால் புனித நிலைக்கு உயர்த்தப்பட முடியும்? இதைத்தான் பல்லவியாக தந்து, நீங்கள் மட்டுமல்ல, குடும்பம், உலகம், உங்கள் பரம்பரை அனைத்தும் தூய்மையாக வேண்டும். எப்படி? மண்ணுலகில் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. ஆகவே இங்கு தீமைக்கு இடமில்லை. நன்மையான எண்ணம், நன்மையான செயல்பாடு, மண்ணுலகில் நிறைந்தவை அனைத்துமே ஆண்டவருக்குடையவை. ஆண்டவர்
அத்தனைக்கும் அடித்தளம் இட்டுள்ளார். ஆகவே அத்தனைக்கும் ஆண்டவர் தான். ஆகவே அடித்தளம் எவ்வாறு இருக்கிறதோ அவ்வாறு தானே கட்டடம். இயேசுவோட அழகாக சொல்வார், நம்பிக்கையில் கட்டப்பட்ட கட்டடம் புயல் அடித்தாலும் பெரும் மழை பெய்தாலும் அசைந்து விடாது. அதுபோல தூய்மையில் கட்டப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அது தீமையை நாடாது. ஆண்டவருடைய மலையில் நீங்கள் ஏற தகுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டுமா? அவருடைய திருத்தலத்தில் தங்க கூடியவர்களாக இருக்க வேண்டுமா? கரைபடாத கைகள் தூய்மையான வாழ்க்கைக்கு. வெறுமனும் பக்தியை மட்டும் இங்கு சொல்லவில்லை, நான் நல்ல பக்தியோடு இருந்தேன், ஆண்டவரே எவ்வளவோ நான் திருப்படலாம் வாசு வாசு பார்த்தேன், பைபிளை நல்லா கரைச்சி குடிச்சிட்டேன், எல்லா வழிபாடுகளிலும் பங்கு பெற்று விட்டேன், நான் புனித நிலைக்கு உயர்த்தப்படுவேனா? ஆண்டவுடைய மலையில் ஏறுவேனா? ஆண்டவுடைய திருத்தலத்தில் தங்குவேனா? அழகாக திருப்பாடல் 24 சொல்லி தருகிறது, கரைபடாத கைகளும் மாசற்ற உள்ளமும் உடையவர் பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர், இவரே ஆண்டவரின் ஆசி பெற்றவர். இந்த மூணு தானே முக்கியம். கரைபடாத கை, இந்த கை என சொல்லுவது தீமை தவறுகள் மீது நாட்டம் இல்லாத செயல்படாத ஒரு வாழ்க்கை. இரண்டாவது நல்ல உள்ளம், ஆண்டவரை மட்டுமே தூய்மையான இல்லத்தில் இதயத்தில் வைத்திருக்கக்கூடிய உள்ளம். மூன்றாவதாக நீர் ஒருவர் தான் எனக்கு கடவுள் என்று கடவுளை பற்றி கொள்ளக்கூடிய நிலை இருக்கும் பொழுது நாம் புதுமை புனித தூய்மை வாழ்வை பெற்றுக்கொள்வோம் என்பதைத்தான் இந்த திருப்பாடல் சொல்லி தருகிறது. இவர்கள் தான் ஆண்டவுடைய திருத்தலத்தில் தங்க முடியும், ஆண்டவுடைய மலையிலே ஏற முடியும். அவர்களை ரொம்ப எளிது. நாம் நமது தலைமுறை நமது குடும்பம் தூய வாழ்விலே கட்டி எழுப்பப்படட்டும், நமது செயல்பாடுகள் சிறந்ததாக இருக்கும். ஜெபிப்போமா. எங்கள் அன்பு தந்தை, அருமையான இந்த திருப்பாடலுக்காக உமக்கு நன்றி. அனைத்து புனிதர்கள் திருவிழாவில் ஆண்டவரே நாங்களும் தூய்மையான நம்பிக்கையிலே கட்டி எழுப்பப்பட்டு நல்ல செயல்களை செய்திட அதன் வழி உமது தூயகத்தில் அமர்ந்திட அருள் தருவீராக. ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். ஓகே, தினம் ஒரு திருப்பாடல் பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து அனைத்து புனிதர்கள் தினம், அவர்களை குறித்து நம்ம கண்டிப்பா தெரிந்துக்க போறோம் நிறைய விஷயம். அதுக்கு முன்னாடி வான தூதர்கள் ஆண்டவருடைய திருமுன்னாடியே இருக்கிறவங்க, அவர்களுடைய தன்மையை பொறுத்து, தனித்தன்மையை பொறுத்து, அவர்கள் செய்யும் கடமையை பொறுத்து, பணியை பொறுத்து, அவர்கள் இருக்கும் இடத்தை பொறுத்து வரையறுக்கப்பட்டிருக்காங்க விதவிதமா. இத்தனை வகையான வானதூதர், நவ விலாச வானதூதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அம்மாவோ அப்பாவோ பாட்டியோ நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். நம்முடைய ஃபாதர் பங்கு தந்தை கூட நம்ம மறையூரிலே சொல்லி இருக்கிற நம்ம கேள்விப்பட்டோம். ஆன்மா ஒன்பது வகையான வானதூதர்கள், ஒன்பதே வானதூதர்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வானதூதர்காரன் நம்ம பார்த்தோம்ல அப்படின்னா, அது கணக்கற்ற வானத்துதர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய பணிகளை நிமித்தம் அதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரி, எங்க இருக்குது இதுக்கு ஆதாரம் அப்படின்னாக்க, திருப்புவிலியம் தான். திருப்புவிலியத்துல நம்ம நல்லா திருப்புவிலியத்தை வாசிக்கிற பழக்கம் இருக்கு, அது உள்வாங்கிற பழக்கம் இருக்கு அப்படின்னாக்கா, இது எல்லாமே நாமே அறிந்து கொள்ள முடியும். இருந்தாலும் விவிலியத்துல சிறந்த ஒரு அறிவை பெற்றவர்கள், ஞானத்தை பெற்றவர்கள், இறை வெளிப்பாடு கொண்டவர்கள் இதெல்லாம் தொகுத்து நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த வகையில அந்த வானத்தூருடைய வகைகள் என்ன? முதல்ல என்னென்ன தொடர்ந்து பேசும், அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதி பார்க்கலாம். நவம்பர் 1 புனிதர் அனைவரின் பெருவிழா. திருச்சபையினால் அறிவிக்கப்பட்ட புனிதர்களையும் அறிவிக்கப்படாமல் தூயவர்களாக வாழ்ந்து மரித்தவர்களை நினைவு கூறும் விழாவே அனைத்து புனிதர்களின் பெருவிழா. கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் இயேசுவின் கட்டளைகளை கடைபிடித்து தூயவராக வாழ்ந்து கிறிஸ்துவுக்கு சான்று பகர வேண்டும் என்பதை அறிவுறுத்தவே இப்பெருவிழா கொண்டாடப்படுகிறது. தொடக்க காலத்தில் ஏற்பட்ட மறைக்கலகங்களின் போது சிக்கிய கிறிஸ்தவர்கள் தங்களின்
உயிரை விட தங்களுக்கு கிறிஸ்தவ விசுவாசமே முக்கியம் என்று அறிக்கையிட அவர்கள் கொன்றழிக்கப்பட்டார்கள். கொன்றழிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களை திருச்சபை மறைசாட்சிகளாக ஏற்றுக்கொண்டது. கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக கொலை செய்யப்பட்டவர்களுக்கு மக்கள் வணக்கம் செலுத்தி அவர்கள் மறைசாட்சியான தினத்தில் அவர்களின் கல்லறைகளுக்கு சென்று தங்களுக்காக பரிந்து பேசும்படி ஜெபித்தார்கள். அனைத்து புனிதர்களின் திருவிழா மேற்கத்திய திருச்சபையில் நவம்பர் முதல் நாளும், கீழை திருச்சபையில் தூய ஆவியார் பெருவிழாவிற்கு அடுத்து வருகின்ற ஞாயிறும் கொண்டாடப்பட்டு அனைத்து புனிதர்களுக்கும் நன்றி செலுத்தப்பட்டது. தொடக்க காலத்தில் மே 13 நாள் கொண்டாடப்பட்டு வந்த இத்திருவிழாவினை திருத்தந்தை 3 கிரகோரியார் நவம்பர் முதல் தினத்திற்கு கொண்டாட பணித்து இந்த திருநாளை அனைத்து புனிதர்களுக்கும் அர்ப்பணித்தார். திருத்தந்தை 4 கிரகோரியார் கிபி 385 ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் இப்பெருவிழாவினை கடன் திருவிழாவாக அறிவிக்க திருத்தந்தை சிக்துஸ் தன் ஆட்சி காலத்தில் இதனை உறுதி செய்து அறிக்கை வெளியிட்டார். மக்கள் புனிதர்களின் பரிந்துரையின் வாயிலாக தங்களது மன்றாட்டுக்களை வேண்டுவது போற்றத்தக்கது என்று குறிப்பிடுகிறது 2 வத்திக்கான் பொது சங்கம். நாம் புனிதர்களுக்கு செலுத்தும் வணக்கம் மரியாதை மட்டுமன்று, அது நமக்கும் புனிதர்களுக்குமான ஆழமான உறவு என்று குறிப்பிடுகின்றார் திருத்தந்தை புனித 23 யோவான். இன்று புனிதர் அனைவருடைய பெருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடித்து தூய்மையான வாழ்வினை வாழ்வதற்கு தேவையான மன வலிமையினை அருளும்படியாக ஜெபிப்போம். அனைத்து புனிதர்களுடைய பெருவிழா இன்றைய புனிதர் வழியா நம்ம பார்த்தோம். இன்றைய நாள நம்ம வந்து வான தூதர்கள் வந்து எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைய நாள பார்த்தோம். அதாவது 9 வகை வான தூதர்கள் இருக்காங்க அப்படின்னு. அவங்கள யார் யாரு யார் யார் முதல்ல முதல்ல பார்த்தோம்னா எசாயா நூல் தான் நமக்கு வந்து முதல்ல, அதுவும் வந்து ஒரு வெளிப்படுத்தின ஒரு அற்புதமான நூல் அப்படிதான் சொல்லணும். அந்த அந்த வகையில பார்த்தோம்னாக்கா அதுல சேராஃபிம்கள் கேள்விப்பட்டோம். ஆமா, சேராஃபிம்கள் எனப்படுகின்ற பக்தி ஸ்வாலர்கள், சேராஃபிம்கள் எனப்படுகின்ற பக்தி ஸ்வாலர்கள். இவங்க என்ன பண்றாங்க, அவங்க யாரு அப்படின்னா பக்தி ஸ்வாலர்கள், இறைவனிடமிருந்து அன்பை பெற்று கொடுக்கிறவர்களா இருக்காங்க. அது வந்து திருவள்ளிப்பாடல நம்ம பாக்குகின்ற செருபிம், செருபிம் சொல்லுவாங்க. அந்த செருபிம் அது ஞான திக்கர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஞானத்தை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக் கொடுக்கிறவர்கள் இவர்கள் இருக்கிறாங்க. இன்னும் மீதி யார் யார் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதி பார்க்கலாம். உத்தரிக்கும் ஸ்தலத்தில் உள்ள ஆன்மாக்களின் அரசி. ஜெர்மனி நாட்டில் அன்னை மரியாள் ஒரு புல்வெளியில் 4 சிறார்களுக்கு காட்சி அளித்தார். முதன் முறையாக அவர் தோன்றிய போது அவரது கைகளில் தெய்வ குழந்தையை சுமந்தவராக தோன்றினார். அப்பகுதி அரசு அதிகாரிகள் அந்த சிறார்களை மிரட்டி அச்சுறுத்திய போது ரகசியமாக அன்னை மரியாள் அவர்களுக்கு காட்சி கொடுத்தார். ஜபம், மனமாற்றம் மற்றும் ஜபமாலை ஆகியவையே இந்த தரிசனங்களின் கருப்பொருளாக இருந்தன. இந்த தரிசனங்களுக்கு அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் தரப்படவில்லை என்றாலும் மறை மாவட்டத்தில் பொறுப்பு வகித்த ஆயர்கள் இங்கு பக்தி முயற்சிகளை ஊக்குவித்தனர். பங்குத்தல கல்லறையில் உலகின் அரசியான மரியாள் திருச்சுருபத்தை விசுவாசிகள் வைப்பதற்கு ஆயர் பர்னிங் அனுமதி அளித்தார். 2000 ஆண்டு ஹீடில் உள்ள இரு ஆலயங்களை மறை மாவட்ட திருத்தலங்களாக
ஆயர் ஜோசப் பிரான்ஸ் ஹெர்மன் போர்ட் உயர்த்தினார். உத்தரிக்கும் ஸ்தலத்தில் உள்ள ஆன்மாக்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிறப்பான இதோவும் தாய் பகுதியும் அனைத்து புனிதர்களுடைய நாள்ல நம்ம வானதூதர்களுடைய வகைகளும் அவங்க செஞ்சிட்டு இருக்க அந்த பணிகளும் தான் பாத்துட்டு இருக்கோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா த்ரான்ஸ், அதாவது அரியாசனர்கள் சொல்லுவாங்க. கடவுள் கிட்ட இருந்து நீதியை பெற்று தரக்கூடியவர்களா இருக்காங்க. இவர்களை பத்ராசனர்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு வானத்துவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டொமினியன்ஸ் சொல்றாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா மேலாதிக்கர்கள். அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனித எண்ணங்களை தவிர்த்து இறை எண்ணங்களை நமக்குள் உட்புகுத்தவர்களா இருப்பாங்க. உட்புகுத்தும் பக்குவத்தை நமக்கு கொண்டு வருபவர்களா இருக்காங்க. அதான் சொல்றேன், மனிதன் நல்ல வழியில வாழ்வதற்கு அவருக்கு வழி இருக்கு, வழி இருக்கு. அது உள்ள வைக்கிறதுக்கான மனப்பக்குவமும் நம்ம பெறுவோம், ஆனா நம்ம உள்ள வைக்காம போயிடுறோம். அவ்வளவுதான், மனப்பக்குவத்து மட்டும் அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களே உள்ள வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோமே, நம்ம நல்லவங்களாம் வாழ்ந்துருவோம். ஆனா அதனால ஆண்டவருக்கு பயன் என்ன? இதுல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், எல்லாம் நல்லவங்களா மாறிட்டாங்கனாக்கா எவ்வளவு நல்லா இருக்கும். எதுக்கு வந்து கடவுள் ஏன் தீவை எல்லாம் காட்டி வைக்கல, காட்டி எல்லாம் வைக்கல, நமக்கு சொந்த பூத்தியை கொடுத்துக்கிறாரு. அதாவது நல்லது கெட்டதுன்னு இருக்கு, அதுல நல்லதை தேர்ந்தெடுக்க வேண்டிய வேலை ஒண்ணுது அப்படின்னு சொல்லிருக்காரு. நிச்சயமா அதுதான், நல்லதை தேர்ந்தெடுக்கும் போது அவருக்கு பிடிச்சதா இருக்கிறோம், கெட்டதை தேர்ந்தெடுக்கும் போது பிடிக்காதவங்களா இருக்கிறோம். இன்னும் மாணவர்களை பத்தி நம்ம தொடர்ந்து தெரிஞ்சு போவே, அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதி பாக்கலாம்.